வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மைக்குமார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல, இதில் கிடைச்சிருக்க அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். யார் பொய் சொன்னாலும் பணம் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இதுக்காக தான் பிரேத பரிசோதனை முடிவு அப்படின்றது ஒவ்வொரு வழக்குகள்லையும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படும். இது போல் ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் இறந்துட்டார்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பிரேத பரிசோதனை முடிவில் அப்படிலாம் இல்லைங்க, யாரோ சாகடிச்சிருக்காங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, அதோட அல்டிமேட் ஸ்டேஜாக ஒன்று உடலில் மாற்றங்களாக ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் உயிரிழப்புன்ற நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் பிரேத பரிசோதனை தெரிய வந்துடும். இது மாதிரி பல கேசஸில் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விசாரணை கோணமே மாறி இருக்கும் தற்கொலை தான்ட்டு, ஆனால் பிரேத பரிசோதனை முடிவு மூலமாக தெளிவாக தெரிஞ்சிடும் இது கொலை தான் சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த வழக்கும் மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மனசில் இப்போ பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்திலிருந்து இந்த கள்ளக்குறிச்சி மாணவி எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் மர்மம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது இன்னும் அவிழ்க்க முடியல, அப்பேற்பட்ட மர்மம் முடிச்சாதான் இப்போ வரைக்கும் மலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் கள்ளக்குறிச்சி மாணவியோட பிரேதத்தை ஒரு தடவை மட்டும் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் ரெண்டாவது முறையும் சேர்த்து உட்படுத்தினாங்க. இதை ஆக்சுவலாக அந்த மாணவியோட குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த மறு பிரேத பரிசோதனை நடந்துச்சு. இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகள் சார்ந்து சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்துச்சு. இந்த ஜிப்மர் இருக்குல்ல, இதை சேர்ந்த மருத்துவர்கள் குழு மூலமாக ஆய்வு செய்யணும் அப்படின்ற உத்தரவு தான். ஏன்னா ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகளும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கா மாதிரி முதல்ல ஒரு தகவல் கசிஞ்சிருந்துச்சு. ஆனால் கோர்ட்டுக்கு தகவல்லாம் தேவையில்லை, ஆதாரங்கள், 100% உண்மையான ஆதாரங்கள் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால தான் இந்த ஜிப்மர் ஆய்வுக்குழுவை அமைச்சே ஆகணும்ட்டு சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருந்துச்சு. அப்பேற்பட்ட ஆய்வுக்குழு இப்போ அமைக்கப்பட்டிருக்குங்க. எஸ், ஜிப்மர் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை ஆய்வுக்குழு இப்போ அஃபிஷியலாக அமைச்சிருக்காங்க. இதில் தடயவியல் துறையோட பேராசிரியர்கள் இருப்பாங்களே, அவங்களோட பெயர்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஆய்வுக்குழுவை பொறுத்த வரைக்கும் தடயவியல் அப்படின்ற விஷயந்தான் இன்றியமையாதது. அவங்க என்ன ஒரு ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்களோ அதை வச்சு தான் இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட வழக்கில் உண்மை என்னன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்பேற்பட்ட இந்த முக்கியமான குழுவில் மூணு பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. குஷக்குமார் சாகா, சித்தார்த் தாஸ், அம்பிகா பிரசாத் பத்ரா. இந்த மூணு பேரும் முற்றுமுழுதாக இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகளையும் ஃபுல்லாக அலசி ஆராய போகிறாங்க. அதுக்கப்புறம் உண்மை வெளியே வரும்ன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, உண்மை வெளியே வரணும் பார்க்கலாம். ஓகே, நீதிமன்றம் இதை சார்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் குழுவுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் இந்த ஆய்வுக்குழு இப்போ அமைக்கப்பட்டிருக்கல, இவங்க இந்த ரெண்டு பிரேத பரிசோதனை முடிவுகள் சார்ந்தும் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி முடிப்பதற்கான காலம் ஒரு மாதம். இது அதிகமாக இருக்கணும் பல பேர் சொல்கிறாங்க, இது ரொம்ப கம்மியாக இருக்கணும் பல பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலவையான கருத்துக்களும் கோர்ட்டோட இந்த முடிவு சார்ந்து வந்த வனம் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப அதிகமான கால அவகாசம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் இது ரொம்ப குறைவுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, தொடர்ந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆய்வுக்குழு எல்லா விதமான ஆய்வுகளையும் முடித்த பிற்பாடு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக மூடி, அதாவது சீலிட்டுன்னு சொல்லுவாங்க, முத்திரையிட்ட உரையில் அதை வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கிளாசிஃபைட், கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரியணும், வெளியே கசியவே கூடாது. கசிஞ்சதுன்னா இதை பேஸாக வச்சு யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். விழுப்புரம் நீதிமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கையை எப்படி நீங்கள் தாக்கல் பண்ணணும் முத கொண்டு கோர்ட் சொல்லியிருக்கு, இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். இந்த சப்மிட் பண்ணுற ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு உடற்கூறாய்வு அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஆய்வுக்குழு இப்போ ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்களே, இதை சார்ந்த அந்த உடற்கூறாய்வு அறிக்கை, இது எல்லாத்தையும் மனுதாரர் மனுதாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலமாக பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். நீதிமன்றத்தோட இந்த ஒரு நடவடிக்கை இருக்குல்ல, இதை மக்கள் கண்டிப்பாக வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். கோர்ட் இவ்வளோ விஷயங்களை சொல்லுது அப்படின்னா தாமா முன் வந்து பெருசாக நடக்காது. இந்த மனுதாரர் அண்ட் எதிர்த்தரப்பு, இவங்க தரப்பு வாதங்கள் கோர்ட்டில் முன்வைக்கப்படும், அதுக்கப்புறம் தான் கோர்ட் இது போல விஷயங்களையும் சொல்லும். அப்பேற்பட்ட வாதங்களும் கோர்ட்டில் முன்வைக்கப்படுச்சுங்க. அதுவும் கள்ளக்குறிச்சி மாணவியோட அம்மா செல்வி இருக்காங்களே, அவங்க டைரெக்டாக கோர்ட்டுக்கே வந்திருந்தாங்க. அண்ட் இவங்க கூடவே நிறைய லாயர்ஸும் வந்திருந்தாங்க. இந்த கேஸை செல்வியம்மாக்காக யார் முன்னெடுத்து நடத்திட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான். அவர் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, செல்வியை வச்சு நாங்கள் தடை மனு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி வேறு யாரும் இல்லை, கள்ளக்குறிச்சி மாணவியோட அம்மா. இவங்களை வச்சு தான் தடை மனு போட்டோம். தடை மனுனா ஏதோ புதுசாக இருக்கு நினச்சிக்காதீங்க. இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 5 பேர் கைது பண்ணப்பட்டிருந்தாங்களே, அவங்க ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அதுக்கு கோர்ட் தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை ஏந்திக்கிட்டு தான் இந்த தடை மனுவை போட்டிருந்தாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, இதை நீதிமன்றம் ஏற்றுக்குச்சுன்ற விஷயத்தையும் காசி விஸ்வநாதன் சொல்கிறாரு. குற்றத்தின் தீவிரம் கருதி 10ஆம் தேதிக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க.
ஏன்னா பல பேருக்கும் குழப்பம் வந்துச்சு. ஆகஸ்ட் 1st விசாரணைன்னு சொன்னாங்க, அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை. ஆனால் கோர்ட்டு திடீர்னு 10th தள்ளி வச்சுருக்கல விசாரணையை, என்ன இது புரியலையே அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும். இதுக்கான காரணம் என்னன்றதை தான் காசு விஸ்வநாதன் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் மாதிரி தெரியுது, கன்ஃபார்ம் ஆகலை தெரியுது. ஸோ குற்றத்தின் வீரியம் கருதியும், இந்த வழக்கோட வீரியம் கருதியும் தான் நீதிமன்றம் 10th இந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் அந்த 5 பேரில் யார் யாருக்கு ஜாமீன் கிடைக்க போகுது, இல்லை அதில் யாருக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்க போகுது, அப்படி இல்லைன்னா 5 பேருக்கு ஜாமீன் மறுக்கப்பட போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாணவியோட மர்ம மரணத்தில் இருக்கிற உண்மை இன்னும் தெரியல. ஸோ உண்மை தெரிகிற வரைக்கும் அந்த 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்றதான் செல்வி அவர்கள் தரப்போட வாதமாக இருக்கு. இதே வாதம் தான் தமிழக மக்கள் மனசில் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ கீழையும் கமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்க்குறோம். அதில் அந்தளவு எல்லாருமே உருகிறீங்க, அந்தளவு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக பேசுகிறீங்க. இது உங்களோட மனக்குமுறல் மட்டும் கிடையாதுங்க, பத்திரிகையாளர்களோட மனக்குமுறலும் இது தான். ஏன்னா குரலற்றவர்களோட குரலாக ஒழிக்கணும், இந்த நேரத்தில் ஒழிச்சே ஆகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, செல்வி அம்மா அவர்கள் இவங்களும் அந்த கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவங்க அழுதபடியாக கூட பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டே தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நியாயம் கிடைச்சா போதுங்க அப்படின்னாங்க. அங்கே ப்ரெஸ் பீப்புள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பல கேள்விகளை. ஆனால் அவங்க தொடர்ந்து சொன்ன டெம்ப்ளேட்டடான 2 வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரெண்டு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறப்பெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த வழக்கோட தீவிரம் என்னன்றது செல்வி அவர்களுக்கு தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் தான் எதை பேசணுமோ அதை செய்தியாளர்கிட்ட சொல்கிறாங்க. வழக்கு சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாயர்ஸ் வச்சு பேச வைக்கிறாங்க. கரெக்டான அப்ரோச் இது. ஓகே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறைஞ்ச கள்ளக்குறிச்சி மாணவி இருக்காங்களே அவங்களோட தாய் மாமா. இவர் ஒரு சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காருங்க, உச்சக்கட ஷாக்கிங்காக இருக்குது எல்லாமே. இவர் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வீடியோவை தொகுத்து வழங்கியிருந்தேன், அதுவே நம்மளுக்கு பகிரை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவர் இப்போ சொல்லியிருக்க ரிவியலேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. அதுவும் இவரோட ஒரு சில குற்றச்சாட்டுகள் சார்ந்து ஆடியோஸ்லாம் லீக் ஆகியிருக்கு, அதையும் நீங்கள் இன்டர்நெட்டில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, மாணவியோட உடை அலங்கோலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்ரீமதி ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்கிறப்ப செல்வி அவர்களும் தன்னோட மகளை பார்க்கல, தாய் மாமனாகிய இவரும் அவங்கள போய் பார்க்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இன்டிமேஷனே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இருந்த பிண வரையில் தான் தன்னோட மகளை செல்வி பார்த்துருக்காங்க, இவங்களோட குடும்பத்தினரும் பார்த்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவர் சொல்கிறாரு, அங்கே அந்த மாணவியோட உடை அவ்வளோ அலங்கோலமாக இருந்துச்சுங்க, நாடா வேற பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்துச்சு, அது இதுன்னு பல விதமான கிளைம்ஸ் அடுக்க ஆரம்பித்தார். கீழே விழுந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, ஆனால் உடம்பு முழுக்க மட்டும் எப்படி அவ்வளோ ரத்தம் அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. கீழே விழும் சிசிடிவி வீடியோவை நாங்கள் காட்ட சொன்னோம், ஆனால் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு காட்டவே இல்லை. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் இருக்குமா, ஆனால் அந்த ஒரு ஃப்ளோரில் மட்டும் இருக்காதான், மேலேருந்து கீழே விழுந்ததை மட்டும் ரெக்கார்ட் பண்ணது ஒரு கேமரா இருக்காதான், இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கெல்லாம் மேலே உச்சகட்டமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அங்கேருந்து ஒரு சிசிடிவி கேமராவுக்கு கீழே கை அச்சு ஒன்று பதிஞ்சிருக்கு, அது யாரோட கை அச்சுன்ற விஷயமும் இப்போ வரைக்கும் தெரியலனோ இவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அலிகேஷனை முன்வைக்கிறாரு, எங்ககிட்ட போலீஸார் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த சுமூகமாக்கிறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை பெருசாக மாறக்கூடாது சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வேற ஒரு பள்ளிக்கூடத்தோட தாளாளர் ஒருத்தர் ஒரு 3-4 பேரோடு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார். நாங்களும் போலீஸ்காரங்களும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த ஒரு கேங் வந்தாங்க. வந்தவங்க எங்ககிட்ட 3 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசினாங்க. அதாவது ப்ராப்ளம் இந்த உள்ள எஸ்கலேட் ஆக வேணாம், இதை இதோடு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சக்தி பள்ளி நிர்வாகத்துக்காக இவங்க எங்ககிட்ட பேரம் பேசினாங்க, அது இதுன்னு பல விஷயம் நடக்கினாருங்க. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக அந்த வேற ஒரு பள்ளியோட தாளாளர்னு சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு சில ஊடக நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த தாளாளரும் லிட்டரலாக நடந்த விஷயத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேரம் பேசின மாதிரி அவர் ஏற்றுக்கலை. இல்லைங்க, பிரச்சனை பெருசாக மாறுது, அதை கண்ட்ரோல் பண்ணது பேச்சுவார்த்தை நடத்தணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் எந்தளவு உண்மை இருக்கும், இது எப்பேற்பட்ட புயலாக ஃபியூச்சரில் கிளம்ப போதுன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவர் இப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு பெரிய புயலை இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் எழுப்போன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காப்புல, பாஜக தரப்பில் விசாரணை செஞ்சுருக்காங்களாம், இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்ம மரணம் இருக்குல்ல, இதை சார்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்களாம். மறுப்பிரேத பரிசோதனை முடிவு கிடைக்கட்டங்க, அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக நாங்களே எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சென்ஸ் அவங்க ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கையில் வச்சுருக்காங்களா, அந்த ரிப்போர்ட்டை பற்றி பகிரங்கமாக வெளியே சொல்லணும் அப்படின்னா இந்த மறுப்பிரேத பரிசோதனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அதோட முடிவு அதிகாரப்பூர்வமான முடிவு எங்கள் கையில் கிடைக்கணுமா, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணி இவங்க ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்றாங்க. அந்த மறுப்பிரேத பரிசோதனை முடிவு கொஞ்சம் நாட்களுக்குள்ளே வெளியாகிட போகுது. ஸோ அந்த மறுப்பிரேத பரிசோதனை முடிவு வெளியாகிற நாளில் தான் பாஜகவோட அடுத்த கட்டமோட கருத்துக்களும் வெளியாக போதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஏன்னா இந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்து ஒரு சிலர் அரசியல் சாயமும் பூசுகிறாங்க. இந்த பள்ளிக்கும் இது போல இந்தியாவோட பிரபலமான கட்சிக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கு, அவங்களோட கேம்ப்ல கூட இங்கே நடக்கும், அது இதுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த குற்றச்சாட்டு கடைகள் பெருசாயிட்டு இருக்க இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு தகவல் அப்படின்றது ஒரு புதிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் இதை சார்ந்து என்ன சொன்னார் அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க. கள்ளக்குறிச்சி நம்முடைய மாணவியினுடைய இறப்பு சம்பந்தமாக நம்முடைய கட்சி அடிப்படையில் ஒரு என்குயரியை பண்ணி நாம் முடிச்சிருக்கோம். நாம் இப்போ அரசினுடைய இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எனி டைம் வரலாம். ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்ம மரணம் சார்ந்த விசாரணை பெருசாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி வன்முறைக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தா, யார் யாரெல்லாம் வன்முறைக்காக அழைப்பு விடுத்தா, யார் யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணா, அங்கே பொருட்களை சேதப்படுத்தினது யார் யார், அது இதுன்னு எல்லாரையுமே ட்ரேஸ் பண்ணுற வேலையை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 300க்கும் மேற்பட்ட கைதுகள் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. அதில் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட பசங்க மைனருங்க, அவங்கள போய் வயசு தெரியாமல் சிறையில் அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்க முடியும்னு அவங்க கோர்ட்டுக்கு அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல் கலைபுரமாக பெருசாக போயிட்டுருக்கு. எங்கேயோ ஆரம்பித்த வழக்குங்க எங்கெங்கே ரூட் பிடிச்சி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு. அதை இந்த கலவரத்தினப்போ யாரோ உடச்சிருக்காங்க, தெளிவாக வேலை பார்த்துருக்காங்க, முகம் பதிவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கிறப்ப இது போலீஸாருக்கு அடுத்த கட்ட தலைவலி தான். ஸோ போலீஸார் என்ன பண்ணுறாங்க, இந்த கனியாமூர் 4 முனை சந்திப்பில் இருந்த அந்த உடைக்கப்பட்ட சிசிடிவி கேமராஸை சரி பண்ணுற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது கூடவே யார் யாரெல்லாம் அதை உடச்சிருப்பா அப்படின்ற பெயர் பட்டியலையும் தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து முகல் லைட்டாக தெரிஞ்சிருந்தாலே நம்ம போலீஸை பற்றி சொல்லணுமா, அசால்ட்டாக தூக்கிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப சிசிடிவி கேமராவை உடச்சி அங்கே வன்முறையில் ஈடுபடுற அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா சுமார் பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ஸோ அவங்க தேடல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சேதப்படுத்துறவங்களை பற்றிய முழுமையான விசாரணை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் இதில் யார் யார் சிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஓகே, இருக்கிற கொடுமைலாம் போதாதுன்னு இன்னொரு கொடுமை அதே கள்ளக்குறிச்சியில் +2 மாணவிகள் சார்ந்து இப்போ நடந்திருக்கு. என்னென்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அப்படின்ற பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று இயங்கிட்டுருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த 2 +2 மாணவிகள் திடீர்னு காணும். ஸ்கூலுக்கு அவங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஸ்கூலை சேர்ந்த டீச்சர் அந்த 2 மாணவிகளோட பேரண்ட்ஸ்கிட்டே பேசியிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னு. ஆனால் ஸ்கூலில் குழந்தைங்க வரலன்ட்டு இவங்க ஆசிரியர் பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவிகள்னு ஒரு டாபிக் வந்தாலே இந்தியாவையும் தாண்டி உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எப்படி அதை பதட்டத்தோடு பார்ப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அப்பேற்பட்ட இந்த சூழலில் தான் இது நடந்திருக்கு. பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட போய் புகாரை பதிவு பண்ணிட்டாங்க, இவங்களோட பொண்ணு காணுங்க அப்படின்ட்டு. போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி 3 தனிப்படை அமைக்கிறாங்க. எத்தனை? 3 தனிப்படை. தனிப்படை அமைச்சு போலீஸார் தீவிரமான விசாரணையில் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. சென்னை, திருச்சி, சேலம் இந்த 3 பகுதிகளிலையும் தேடுதல் பணின்றது முடுக்கி விடப்பட்டிருக்கு. ஒரு செகண்டில் ஏதாவது யோசித்து மாணவிகள் பண்ணுற வேலை யார் யாரை எத்தனை பேரை எப்படி அளவிடுது பாருங்கள். ஸோ இந்த 2 மாணவிகள் கண்டிப்பாக கிடச்சிருவாங்கன்னு தான் இப்போதைக்கு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுலேயும் ஏதாவது பெருசாக விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்ம மரண வழக்கே இன்னும் ஓயலை. அதுக்குள்ளே புதிய புயல் அடித்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. கடவுளை வேண்டிக்கலாம் 2 பேரும் சேஃபாக திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்த்தலாம். இல்லை, முதல் விஷயம், பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி மாணவி இருக்காங்களே அவங்களோட வழக்கில் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த குறிப்பிட்ட இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது கிட்டத்தட்ட இதே தான். என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களோட பிரேதத்தை நாங்கள் பார்த்த வரைக்கும் இது மாதிரி இருக்கலாம்னு பேரண்ட்ஸை சந்தேகத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட வழக்குன்றது ரொம்ப உச்சகட்ட அளவுக்கு, அதாவது இந்த சீரியஸ் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கலாம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீதிமன்றத்தின் மேலே மக்களுக்கு இன்னும் அளப்பரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. கடவுளே கைவிட்டாலும் நீதி தன்னை கைவிடாதுன்ற நம்பிக்கை ஒவ்வொரு சாமானியனுக்கும் இருக்குது. அந்த சாமானியனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நீதிக்கு உயிர்ப்பு இருக்கும். மக்களுக்காக தான் நீதி, மக்களுக்காக தானே சட்டம். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கை சாமானியனுக்கு இன்னும் குறையாமல் இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சர்லேயும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட தாய்மாமன் ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரண விவகாரம் சார்ந்து.
இதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான். நாம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணல, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அசம்ஷனாக நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதிகாரிகள், அவங்களோட பார்வைக்கு தெரிகிற மாதிரி ஒரு சில இன்புட்ஸை கொடுக்குறோம் அவ்வளோதான். அவங்க நம்மளோட ஜீனியஸ், எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இதை மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் உதவியாக இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பேரத்தை பற்றி விசாரிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேரங்கள் எதனா நடந்திருக்கா, மரணத்தை மறைக்க, இல்லை ஃப்யூச்சர் இது போல் நடக்க வாய்ப்பு இருக்கா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் எழுது. ஸோ இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல விடிவு கிடைக்கலாம். என்ன கொடுமைனா, பள்ளி மாணவிகள் சார்ந்து தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே பல்வேறு கொடுமைகள் தனக்குத்தானே இந்த மாணவிகள் மாணவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கட்டும், இல்லைனா பிறரால் ஏற்படுத்தப்படுறதா இருக்கட்டும், இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேர் நோட் பண்ணி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் செய்திகள் ஒன்று கவர் பண்ண ஒன்றுத்திலேருந்து இன்னொரு பக்கம் பாயிண்ட் போகுது, அங்கேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, அங்கேருந்து இன்னொரு ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை பள்ளி மாணவ மாணவிகள் சார்ந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. அதில் தமிழகத்தில் ஒரு அல்டிமேட் கொடுமை பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் தற்கொலை அப்படின்றது. நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி தற்கொலை, எதனா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா தற்கொலை, இது எங்கே போய் என்னன்னு சொல்கிறது. உளவியல் ஆலோசனை அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு காலத்தின் கட்டாயம்ன்றது இப்போ தலை தெளிவாக தெரியுது. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.